அச்ச மயில ஃபுல்லா தண்ணி, ஜனங்க தத்தளிக்குது. என்ன சொல்றாங்க பாப்பா, ஜனங்க தத்தளிக்குதா? இதே தொல்லையா போயிச்சு, நம்ம விஷயத்துக்கு பாக்கவே முடியல. வணக்கம், துண்டி தீவிக்கு அன்போட வரவேற்கிறோம். வணக்கம்பா, எப்படி சென்னை மிச்சம் புயலால் செம்ம பாதிப்பு. அப்படியா கண்ணே? அக்கா உங்ககிட்ட மழை தண்ணி நிறைய வந்துச்சா? எங்க வீட்டு அவ்வளவு சேதம் இல்லப்பா. ஒரே சேதங்க, பெஞ்ச மயில ஊடு வாசல நசநசனாச்சு. தெரியாதியா? அப்படியா, இப்ப நான் ஆபீஸ் வரேன். வாங்க வாங்க, நாங்க படுற கஷ்டப்பட்டு நீங்களே நிவாரணம் தரணும். நீ கவலையப்படாதீங்க, நான் இருக்கேன். இப்படி நடிக்கிறானுங்க. சரி கண்ணே, வந்துருங்க. இத்தோட துண்டி டிவி முடியாது. நன்றி, வணக்கம். வந்துருவோம். உள்ள போய் பாரு, உள்ள போய் பாடுங்கம்மா. எதுக்க விஷயம் கேக்குறா? பேசினாங்க. நீங்க கவலைப்படாதீங்க அசங்கட்ட சொல்லி நிவாரணம் வாங்கிதரேன் இங்க தான் நாங்க நைட்டு ஊட்டி இடுபாடு தண்ணி ஐயோ இங்க தான் பா நாங்க போய் சொல்றோம் நிவாரணம் உங்களுக்கு தருவாங்க வீடியோ காமிங்க. கோபால தண்ணி அடிச்சு சொல்லிக்கிறேன். அப்படியா, கஞ்சாமி வர இங்க கூட்டு போதே. அந்த ஓட்டக்கொட்டைய காமிச்சு காசு வாங்கிட்டு போய்க்கலாம் கஞ்சாமி. சரி வாங்க போலாம், இல்லன்னா ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லிக்கிட்டு கந்தசாமி. சார் பாருங்க சார், நீங்களே பாருங்க, என் ஊராச்சு முடிச்சு, என்ன பதவி கட்டில ஆச்சு முடிச்சு, வந்த வெள்ளத்துல என் கை தழுவு தண்ணி சார். நீங்க ஏதாவது கவர்மெண்ட் கட்ட சொல்லி ஒரு பெரிய நிவாரணம் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு சார். கவலைப்படாதீங்க, நிவாரண ஆபீசர் எத்தனை வராரு? இப்பவே எத்தனை வராரா?
ஆமா பாவம் தானுது. ஐயோயோ புள்ளப்பா ஏசப்பா அல்லாப்பா எல்லாப்பா எனக்கு நல்ல வழியா காமிச்சிட்டீங்க. ஐயா என் புள்ள போட்டனையா அதுக்குனையா நீ வரணும். கவலைப்படாதீங்க உங்களுக்கு தக்க தன்மை இருக்கு. கஞ்சாமி வீட்டுல கூட்டம் ஆகிதா கிடைக்காத போயிட்டு போகுது. ஆமாங்க முன்சாமி வீடு கூட உயிந்துச்சுங்க. போய் அவங்க வீடு கூட பாருங்களா. எந்த ஊர்ரா காமிக்கித்த? கூட்டும் போதுங்களாட்டும் போதுங்களா கடகால் கொம்பு சண்டை போடுங்க கூட்டமா இருக்கு கேமரா இருக்கு. இது பாரு ஊருக்கு முன்னால வயிறு சாட்சி போட்டு ஓடியாது. நினைக்கிறோம் அப்படியா சொல்ற? 50,000 கொடுத்துட்டுமே வந்த வரைக்கும் லாபம் தானே. ரொம்ப அநியாதிங்க சேதாரம் எங்களுக்கு தான் அதிகம். எங்களுக்கு தான் அதிகமா கொடுப்பாங்க சார். எப்பதான் சார் வரும் நிவாரணம்? வரம் கவலைப்படாதீங்க. கலெக்டர் என்னங்கிறாரு. என்னப்பா இங்கெல்லாம் பாத்துட்டீங்களா? பாத்துருக்கு மேடம். இந்த சைடு அந்த சைடும் பாத்தாச்சு மேடம். அப்போ இதெல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாமே கரெக்டா இருக்கு மேடம். எங்க பையன் அச்சு போயிட்டமா தண்ணில? என் பொண்டாட்டி அச்சு போயிட்டமா தண்ணில? நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் நிவாரணம் நாங்க தரோம். ரொம்ப சந்தோஷமா. இப்பதாமா கொஞ்சம் ஆறுதல் ஆகுது. எல்லா நியூஸ் சேகரிப்பது துண்டிச்சுதான். சரி சரி சரி. வணக்கம்மா நான் தான் துண்டிச்சு நிர்வாகி. உங்கள் சேவை நாட்டுக்கு தேவை. ரொம்ப நன்றிமா. சரி இங்க யார் யாருக்கு பாதிப்போ எல்லாரும் இவர்கிட்ட சொல்லுங்க. சொல்லுனே எங்க பையன் வள்ளத்துல அடிச்சும் போயிட்டான். பேர் சொல்லுப்பா. எங்க பேர் முருகேச. எங்க பையன் பேர் கோபால். நீ போங்க அடுத்தாள் வாங்க. நீ சொல்லுப்பா. சார் என் பொண்டாடி அர்ஜுன் போயிட்டா சார். உன் பேர் சொல்லுப்பா. அர்ஜுன் போனது கோயிலா? என் பேர் கோவிந்தா. எடுப்பா இல்ல அடுத்தது வாங்கப்பா. சார் என் ஃப்ரெண்ட் அர்ஜுன் போயிட்டான் சார். ப்ரோ நா கம்முனு ப்ரோ ரெண்டு நிவாரணம். சொல்லுப்பா பேர. என் பேரு குமரேசன். என் ஃப்ரெண்டு பேரு கோபாலு. ஓகே அடுப்பா இல்லங்க.
நிறைய பேர் இருக்கிறாங்களா? அடுத்து படிங்க சார். கந்தசாமி என்ன இது களத்திலேயே உடனுக்கு உடனா கொடுத்திருக்கோம், அதெல்லாம் தப்பா பேச கூடாது. அவ்வளவுதானா? ஊரு கட்டி தர மாட்டீங்களா? பையனை தேடி கொடுக்க மாட்டீங்களா? பொண்டாட்டி இல்ல, நான் என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். வாங்கப்பா, அடுத்த கிராமத்துக்கு போறோம். ஒரு ஊடு கட்டி தரலாம்.